எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். ஸோ புதுச்சேரி வரலாற்றை வந்து பதிவு செய்கிறது தான் ஆனந்தரங்கர். அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும். ஸோ 19ஆம் நூற்றாண்டா 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு தான் பதிவு செய்து. பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்று இருப்பது ஒரு அரிய நிகழ்வு அப்படிங்கிறாங்க. நாட்குறிப்பு என்பது தனி மனிதன் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர், ஓகேங்களா? டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று. டைரியம் என்னும் லத்தீன் சொல். அப்போ டைரி அப்படின்னா, இந்த டைரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை மாதிரி என்ன பண்ணியிருக்கு, ஒரு சிம்பல் போட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலை எதுக்குன்னா, இந்த இலை லத்தீன், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அவங்க சாகிற வரைக்கும் எழுதுவாங்க டைரி. அப்போ டைஸ்னால் டை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குற வரைக்கும் எழுதுவாங்க. ஸோ அதான் ஷார்ட்கட். நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடிஸ் என்று அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பீடு ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே டைரி எழுதிக்கிட்டே இருந்தால் என்னாகும், எழுதிக்கிட்டே இருந்தால் கிறுக்கு பிடிச்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எப்பயுமேங்கிறதுக்கு பதிலாக எஃபிமெரிடிஸ், ஓகேங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். கிறுக்கு பிடிச்சிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு நாளைக்குள்ளே அதுக்கு முடிவே வராது. ஒரு நாளுக்கான முடிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1498 பார்த்திங்க அப்படின்னா, கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்குடகாமா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1498 கடல் வழியை கண்டுபிடிச்சவர் போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்குடகாமா. அவருடைய நாட்குறிப்பு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி அதையும் ஒருத்தவங்க பதிவு சொல்லிக்கிறாங்க. வாஸ்குடகாமா, காமானா காம் அப்படின்னு வச்சுக்கோங்க. காம்னா அமைதியாக இருக்கிறது. நமக்கு ஒரு ஆள் இருந்தால் அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க, ஓகேங்களா? அப்போ காமா அப்படின்னா ஆள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும், துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். பிரெஞ்சு குழுமத்திலேயே என்ன பண்ணியிருக்கார், அவர் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றிய அரிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தரங்கர் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா, பிரான்சுவா மார்த்தினுக்கு பிறகு கியூம் ஆந்திரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். ஃபஸ்ட்டு பிரான்சுவா, ஓகேங்களா, பிரான்சுவா மார்த்தின், அதுக்கப்புறம் கியோம் ஆந்திரி, ஓகேங்களா, கியோம் ஆந்திரி, பிரான்சுவா கியோ, பிகே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்கிறது பிரான்சுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் தான் ஒரு ஆக்சுவலாக நம்ம பீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பிகே ஞாபகம் வச்சுக்கோங்க. பீனா பிரான்சுவா மார்த்தினுங்க பிறகு கியோம் ஆந்திரி என்பவர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பேற்கிறார். அவர் தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். தரகர் தான் நைனியப்பர். தரகர்னா புரோக்கர்னா வச்சு எப்பயுமே நைனே இருப்பாங்க, அதாவது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நைனியப்பர்னா தரகர் ஞாபகம் வச்சுக்கணும். நைனியப்பரின் மைத்துனர் வந்து யார், திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். நைனியப்பரின் மைத்துனர் வந்து திருவேங்கடம், அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க, அவர் தான் இந்த ஆனந்தரங்கர். இவர் வந்து 1709 மார்ச் 30 வந்து நம்ம சென்னையில் உள்ள பெரம்பூரில் வந்து பிறந்திருக்கார். 1709 எப்போ, மார்ச் 30, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்முடைய 17 வயதில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க தந்தை வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ பிரெஞ்சு மேலதிகாரி அலன்வார் உதவியால் பரங்கப்பேட்டையில் உள்ள நெசவாலைக்கும் சாயந்தேக்கும் கிடங்குக்கும் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார். அலன்வார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் என்ன பண்ணுறாங்க, துய்ப்ளே வந்து மொழிபெயர்ப்பாளராக என்ன பண்ணுறாங்க, அவருடைய காலத்தில் பதவியேற்கிறாங்க. ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, என்ன மாதம், என்ன நாள், என்ன கிழமை, என்ன நேரம், எந்த இடத்துல வந்து நடக்குது,
இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள், ஆனந்தரங்க நாட்குறிப்பு அக்கால கட்டடங்களில் புதுவையிலும் தமிழகத்தில் அக்காலகட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. 10/9/1736 வந்து ஒரு பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நானே அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. யாருன்னா டுமாஸ் தான் அந்த நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றார். டுமாஸ்னால் 2 ரன்ரூ நாணயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டுமாஸ். ஓகேங்களா. பிரெஞ்சு கப்பல் தளபதி அப்படின்னா லெபூர்துனேனா பிரெஞ்சு கப்பல் தளபதி. கப்பல்னாலே வச்சிங்களா லெபூர்துனேனா வரணும். துணைக்கு பதில் அந்த லாஸ்ட் ரெண்டு எட்டு வச்சிங்க தானே. ஓகேங்களா. தானே புயலில் எங்கே இருக்கும், கப்பல் கடல்லேருந்துலாம் வரும் தானே புயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கப்பல் தளபதினா லெபூர்துனே. ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிலிருந்து சென்னையை 1746 கைப்பற்றியதும் அதனால் சினமற்ற ஆர்காட் நவாபு அன்வர்திகானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் கூறியுள்ளார். அப்போ கடல் தானே கப்பல் தளபதி லெபூர்துனே. கப்பல்னா இங்கே ஆறுன்னு நினச்சிக்கோங்க, ஆறு தான் இங்கே வந்து கப்பல் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. 1746 கைப்பற்றிடுறாங்க. அப்போ வந்து ஆர்காட் நவாபு வந்து அன்வர்திகானின் மூத்த மகன் மகபூஸ்கான் வந்து பிரெஞ்சு அரசை எதிர்த்து போராட்டத்தையும் எழுதியிருக்கார். அடுத்து தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். அதுக்கப்புறம் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாமுவேல் பெப்பிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் கடற்படையில் பணியாற்றிய அவர் 2ம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக எழுதியுள்ளார். 1668 எழுதியிருக்கார், 9 வருஷம் கிட்டத்தட்ட. யாருன்னா இந்த 2ம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை இவர் சாமுவேல் பெப்பிஸ் வந்து எழுதியிருக்கார். ஓகேங்க. அதனால் வந்து உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அவரை வந்து கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. இவரை போலவே ஆனந்தநகரம் 6/9/1736 11/1/1761 இங்கே 6ல் ஆரம்பிக்கும், 6ல் முடியும், 1ல் ஆரம்பிக்கும், 1ல் முடியும். இந்த நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். இதனால் ஆனந்தநகர் இந்தியாவின் பெப்பிஸ் என்று அழைக்கப்படுறாரு. ஓகேவா. 1758 இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பார் தொடங்கினார். லல்லினா வில்லின்னு வச்சுக்கோங்க. நம்ம சென்னை கோட்டையை முற்றுகை விடுறாங்கன்னா அங்கே வந்து விரி வில்லி தான். அப்போ லல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டு போட்டு சூழ்ந்துடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டு போட்டு சூழ்ந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இடிக்கிறாரு, கோட்டை இடிக்கிறாரு. வீடுகளை தரைமட்டமாக்கி மதிலை இடித்தி மகளையை தூர்த்தும் கூட கோட்டையை எந்த வழியில் என்ன பண்ண முடியல, லல்லியால் கைப்பற்ற முடியல. லல்லியால் அதுக்கு என்ன காரணம் என்னென்னா மேஸ்டர் பிகட் என்பவர் மகத்தான வெற்றி பெற்றார். பிகட் அப்படின்னா அவருக்கு பாடம் புகட்டுறாருன்னு நான் பார்த்துக்கோங்க. புகட்டுக்கு பதிலாக இங்கே பிகட் யார், மேஸ்டர். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள். இவர் நாட்குறிப்பு 18ம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. ஓகேங்களா. பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். 11/6/1739 நாள் புதுச்சேரியின் ஆளுநர் வந்து தூய்மா வந்து பிறப்பித்த ஆணையில் வந்து புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பழங்கழி பகுதியிலும் பட்டணத்தின் வீதியிலும் எவ்விடத்திலும் காலைக்கடன் கழிப்பவருக்கு 6 பணம் என்ன பண்ணுறாங்க, தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா. மீறியவர்களிடமிருந்து பெறப்பட்ட தண்டனை தொகையில் 2 பணம் வந்து பிடித்து கொடுப்பவருக்கு மீதி 4 பணம் வந்து சாவடிக்கும் உரியது என்று அறிவிக்கப்பட்டது. தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கனார் குறிப்பில் தெரிவித்துள்ளார். அப்போ 9னா கோயில்னு வச்சுக்கோ, நவகிரகம்னு வச்சுக்கோங்க. அது எப்பவுமே தூய்மையாக இருக்கணும். அப்போ இந்த தூய்மை பற்றி யார் ஆணை போடுறாங்கன்னா தூய்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். யாருன்னா 6னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 வந்து 4 வந்து சாவடிக்கும், மீதி 2 வந்து யார் பிடிச்சி தராங்களோ காலைக்கடன் கிடைக்கிறவங்களுக்கு அவங்களை கொடுத்துருவாங்க. நீதி வழங்கல தண்டனை நிலையத்தில் முதலில் செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன. ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து ஓவியஸ் என சொல்கிறார், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரான பாரிஸில் மிகவும் பாதுகாக பராமரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நெருப்பு வெள்ளலாம் தானே பண்ணுவோம், ஆ ஊன்னு கத்தும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓவேசா
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாது என்று கூட கவனிக்காமல் ஒன்று கூட தவறாமல் சித்திரகுப்தன் போல் எழுதி வரும் பதிவை போல் நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தனங்கார். அப்போ அப்படின்னா வச்சிங்களேன் எல்லாத்தையும் எழுதியிருக்கார், சின்னதாக பெருசு இதுங்க இல்லாமல். அப்போ சித்திரகுப்தன் மாதிரி எழுதியிருக்கார். சித்திரம் அப்படின்னா வரைகிறது, அந்த வா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வா வேசு அதை சொன்னவர். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தறிவில் தூக்கில் தொங்க விட்டனர். யானை இருவருக்கும் இரண்டு காதுகளை அறுத்து 50 கசேரைகளும் தரப்பட்டன. ஆனந்தநகர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி வணிக செய்திகளை விவரித்துள்ளது. கணக்கு வரவு செலவு பட்டியல் என அச்செய்திகள் நீண்டுள்ளன. ஆனந்தநகரம் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளன. எதுக்கு முதன்மை அளித்திருக்காங்கன்னா வணிகத்துக்கு தான் முதன்மை கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்ட கூட்டு நிறுவனமாகும். தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழே நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பு திட்டமிடப்பட்டது. புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு போவது அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்கள் 6 மாதம் தேவைப்பட்டதாம். 11/1/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் ஒன்று 8/5/1732 அன்று புதுச்சேரி அடைந்துள்ளது. கப்பல் வந்தவுடன் பேரங்கி முழுதல் வழக்கத்தில் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்கு வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. 100/320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்து இட்டு கொடுத்தனர். வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. இதற்கான ஆணையை 10/9/1736 அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். 21 பீரங்கிகள் முழங்கின. 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739 மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு விதமான வராகங்களை ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். அவை புதுச்சேரி பிரை வராகன், சென்னை பட்டணத்து வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியன. ஓகேங்களா? ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் பார்த்திங்க அப்படின்னா 480 காசுனா 1 ரூபாய். ஸோ இதுதான் நமக்கு தெரியும், 1 ரூபாய் நாணயம் இப்படி தான் இருக்கும். இது வந்து 480 காசு சேர்ந்தது தான் 1 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போ 60 காசுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பணங்கிறது. இதுதான் நமக்கு பணம், நமக்கு தெரியும் இது வந்து ஒரு பணம், இது வந்து ரூபாய். இந்த பணம் வந்து 60 காசு சேர்ந்தது தான் ஒரு பணம். ஓகேவா? அப்போ 60 காசு சேர்ந்தது ஒரு பணம் அப்படின்னா இந்த 480 காசில் எத்தனை பணம் இருக்குது? 8 பணம். 8×48 இல்லையா? அப்போ 8 பணங்கிறது 1 ரூபாய் தான். 480 காசுங்கிறது என்னது? 1 ரூபாய் தான். அப்போ ஒருத்தனுக்கு 24 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கான், இவன் 24 வயசு ஆகுது, பணம் நிறையா வச்சுருக்கான், என்ன பண்ணுவான், அவனுக்கு வரம்பாக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 24 பணம் அப்படின்னா 1 வராகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 24 பணம் 1 வராகன். அடுத்து இப்போ ஒரு பொண்ணு நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா வச்சிங்களேன், ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயதார்த்தத்துக்கு 1/2 பவுன் ரிங்கு வந்து கையில் போடுவாங்க. அப்போ 1/2 வராகன். ஓகேயா? பொண்ணுக்கு 1/2 வராகன் போடுவாங்க. 1 வராகனுங்கிறத பார்த்திங்க அப்படின்னா 3 அல்லது 3.2 ரூபாய் 1 வராகனுங்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஒரு மோகரிங்கிறது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம். ஒரு மோகரிங்கிறது 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம். ஒரு சக்கரங்கிறது 1/2 வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். ஒரு சக்கரைனா வச்சுக்க 2 வீல் இருக்கும், அப்போ 1/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. 1/2 வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1745 21ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதில் வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியது அப்படிங்கிறாங்க. ஒரு புயல் வந்திருக்கு, அஸ்தமித்த உடனே துவங்கிய பெருங்காற்று அடித்தது. ஊரிலேயே உண்டான மரங்களெல்லாம் படுகாடாய் விழுந்து போனதும், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி போய் அந்த வெள்ளத்திலே வீடுகளை அடித்து கொண்டு போனதும், மாடுகள் கன்றுகள் மனுஷர் செத்ததும், தெருவுக்கு தெரு பின நாற்றமாக இருந்தது என்று மனம் நொந்து எழுதியுள்ளார். ஓகேவா? புயல்னால எல்லாரும் அஞ்சணும். அப்போ 1745 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பேரிடர் புதுச்சேரியில் நிகழ்ந்தபோது மக்கள் எல்லோரும் உணவும் நீருமின்றி வாடினர். அப்போது உழுகரையிலேயே கனகராயர் பெருஞ்சோறு அளித்து தமிழரின் இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்கர் வந்து பெரும் விதத்துடன் என்ன பண்ணுறாரு, பதிவு செய்துள்ளார். இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே போர் முன்னதால்
கப்பல் வணிகம் பெரிதும் தடைப்பட்டது. புதுச்சேரிக்கு கப்பல் வருகை 1745 தடைப்பட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றியது. புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்தது. மக்கள் எல்லோரும் கப்பல் வருகையை எதிர்பார்க்க தொடங்கினர். ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லாமல் ஆளுநர் துன்பப்பட்டார். இந்நிலையில் 8/6/1746 லபுர்துனாவில் 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்தன. எத்தனை கப்பல்கள்? 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்தன. இதை பற்றி ஆனந்தரங்கர் கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திருவையம் மீண்டும் கிடைத்தார போலவும் மரணமற்ற உறவினர் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும் நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும் தேவாமிரத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷத்தில் அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கோட இறுதிகால குறிப்புகள். அவருடைய இறுதிகால நாட்குறிப்பு ஆங்கிலேயர்கள் புதுச்சேரி மீது நகலத்திய முற்றுகையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியும் மிக விரிவாக பேசியுள்ளன. 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்தது. ஆங்கிலேய படைகள் சாரமுறை வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். குண்டு சாலையை ஆங்கிலேயர்கள் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது. தேவனாம்பட்டினத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின. புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றினாங்க. புதுச்சேரியின் இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆனந்தரங்கரின் உடலை மிகவும் மோசமடைந்தது. 12/1/1761 திங்கள் கிழமை 5 நாளிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார். ஆயிரத்தி 1736 செப்டம்பர் 6 தொடங்கிய ஏறத்தால 25 தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 1761 ஜனவரி 11 முடிவடைந்தது. புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பு முடிந்துள்ளது. அது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதை வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்று அறிஞர்கள் தம் குறிப்புகளில் துணையோடு கண்டறிய முடியும். புதுச்சேரியின் ஆளுநராக இருந்த காலத்தில் யாருன்னா லேரி வந்து ஆளுநராக இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது பழி சுமத்தினாங்க. அப்போது ஆளுநரிடம் ஆனந்தரங்கர் சொல்கிறார், இப்பட்டினத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உண்மை தடுக்க அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம், பிற தண்டனையும் வழங்கலாம். இரண்டு சல்லிக்கு காசு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், செலுத்த மாட்டேன். சிறையில் அடித்து விடுவீர் என பயந்து ஒரு வாரத்தில் பணம் தருவேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் அப்படிங்கிறார். யார்? இந்த லெரி. இந்த லெரி தான் அவருடைய கழுத்து நெரிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெரிக்கு பேர லெரின்னு நாம வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனந்தரங்கரை பற்றிய சில நூல்கள். ஆனந்தரங்கன் கோவை வந்து தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் வந்து புலவரையர் அரிமதி தென்னகன். வானம் வசப்படும் வந்து பிரபஞ்சன். ஓகேங்களா? இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோவையை வந்து நம்ம தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைங்கிறது வந்து ரொம்ப அரிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னகத்தில் சவுத் சைடில் ரொம்ப அரிதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிமதி தென்னகன். வானம் வசப்படும் இந்த பிரபஞ்சத்தில் தான் என்ன இருக்குது, இந்த வானம் வந்து இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒன்றுக்கு 2 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.